தயாராகும் ஜனாதிபதி நாடு திரும்பிய பெண் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து இறுதி முடிவு ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரண வெற்றி ஆசிரியர்களின் இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் போராட்டம் மக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி செயலகங்களுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் மாயம் எங்கே அந்த வாகனங்கள் மோடியின் அமெரிக்க பயணம் பிரம்மாண்டமான சிறப்பு ஏற்பாடுகள் பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் சாய்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தலையாவது நாடாளுமன்ற பெரும்பான்மையை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கு தயாராகி வருகிறது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்கவே களமிறங்க வேண்டும் என மொட்டுக்கட்சி முக்கியஸ்தர்களான பிரசன ரானதுங்க ரோசான் ரணசிங்க கஞ்சன விஜயசகர திலும் அமுனு கம உள்ளிட்டோர் வெளிப்படையாகவே கருத்து வெளியிட்டு வருகின்றனர் ஒருவரே வேட்பாளர் என மொட்டுக் எம்பி சிலர் அறிவித்து வருகின்றனர் இதனால் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது மொட்டுக்கட்சியிலிருந்து வெளியேறி முப்பதுக்கு மேற்பட்டோர் சுயாதீனமாக செயற்படும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கமும் குழுவொன்று சென்று விட்டால் அடுத்த தேர்தலில் அது தாக்கமாக அமையும் என்பதிலேயே கட்சி பலத்தை காக்க மொட்டுக்கட்சி தற்போது வியூகம் வகுத்துள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனுக்களை ரத்து செய்யுமாறு விடுவிக்கப்பட்டு வரும் கோரிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது வேட்பு மனுக்களை ரத்து செய்யுமாறு ஆளுங்கட்சியும் எதிரணிகளும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் கடுமையாக போராடுகின்றன கடந்த வாரம் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்யுமாறு விடையதானத்துக்கு பொறுப்பான

உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் வேட்பாளர் ஒருவர் தனது தொகுதிகளில் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மக்களுக்கு உதவுதல் போன்றவற்றின் மூலம் தேர்தல் சட்டங்களை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரத்து செய்யேஷ் குணவர்தன எதிர்பார்த்ததாகவும் தெரிய வருகிறது ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் இது தொடர்பில் முடிவென்று எடுக்கப்படலாம் என அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லாது சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிசீலித்து வருகின்றார் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது இது தொடர்பில் அரசு தரப்புக்குள் ஜனாதிபதி ஆலோசனை நடத்தியுள்ளார் எனவும் மேலதிக ஆலோசனைக்காக பத்து பேர் அடங்கிய நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படலாம் என்றும் விவகாரங்களை கருத்திற்கொண்டே ஜனாதிபதி இவ்வாறு சிந்தித்து வருகின்றார் எனவும் கூறப்படுகிறது மக்கள் மத்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கான செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையிலேயே தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்த்துள்ளார் உத்தியோபமாக இந்த வித தகவல்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் விடயங்களை மையமாக்கப்படுத்திய இந்த தகவல் அமைந்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வேட்பாளராக களமிறங்குவார் என அவரே வெற்றிக்கும் பெறுவாறென அரசியலில் உள்ள பலர் எதிர்பார்த்துள்ளனர் என்று அமைச்சர் பிரசன்னரான துங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்கிரமசிங்க அடுத்த தடவையும் ஜனாதிபதி பதவிக்கு வந்தால் அவருக்கு ஆதரவளிப்பதில் பிரச்சனை இல்லை நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடியான காரணமாக நாட்டு மக்களின் நலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தீர்மானங்களை எடுத்திருந்தார் அதன் பலனாக நாடு தற்போது சுமூகமான நிலைக்கு மாறியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக காணப்பட்டதை விடவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை தற்போது குறைவடைந்துள்ளது என்றார் ஹேட்டன் கல்வி விலையத்துக்குட்பட்ட ஹேட்டன் செனன் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர் ஏ தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த பாடசாலையை கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் பதினைந்து ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் எனவும் பாடசாலையின் கல்வி இருப்பதாகவும் பெற்றோர் சுட்டிக்காட்டினர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள பதினைந்து ஆசிரியர்களில் சேர்ந்தவர்கள் ஏனையவர்கள் சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் முக்கிய பரீட்சைகள் நெருங்கும் நிலையில் ஆசிரியர்களுக்கு இவ்வாறு திடீரென வழங்கப்பட்டுள்ள இடமாற்றமானது மாணவர்களின் கல்வி தாக்கத்தை செலுத்தும் என்று பெற்றோர் குறிப்பிட்டனர் இது தொடர்பில் சுரேஷ் அதிகாரி ஒருவரிடம் கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனங்களின் பிரகாரமே ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் இதற்கு பதிலாக அந்த பாடசாலைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் வெளிநாட்டு வேலைக்காக பணம் வசூலிக்கும் பணம் வழங்கக்கூடாது என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்தகைய பண பரிவர்த்தனைக்கு தான் பொறுப்பல்ல எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் தமக்கு தொடர்பு இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை நடத்தும் தொழிலில் தனது குடும்பத்தைச் சேர்ந்தவரும் அல்லது அமைச்சர் ஊழியர்களில் எந்த அதிகாரத்தையும் ஈடுபடவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைகளுக்கு அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக பணம் சேகரிக்கும் கும்பல்கள் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் தீவிரமாக தலையிட்டு வருவதுடன் மோசடியாளர்களிடமிருந்து அமைச்சரின் ஆர் இல்லை வலியுறுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களுக்கு மாத்திரமே தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு அனுப்ப முடியும் எனவும் அந்த நிறுவனங்களின் அந்த நிறுவனங்களை மாத்திரம் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் தொடர்பில் இந்த தகவல்களும் இல்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதி வரையில் ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான ஐம்பத்தி மூன்று வாகனங்கள் ஏனிய அரசு நிறுவனங்கள் ஆலயங்கள் மத தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இருபத்தி ஏழு வாகன திட்டங்களின் பராமரிப்பு செலவுக்காக நூற்றி லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது எனினும் செலவுகள் திருப்பி செலுத்தப்படவில்லை அல்லது செயலாக்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அந்த வாகனங்கள் முறையான அனுமதியின் கீழ் முறையான முறையில் மாற்றப்படவில்லை என்று கணக்காய்வு அறிக்கையை சுட்டிக்காட்டுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் உத்தியோபூர்வ பயணமாக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர் அமெரிக்கா வெள்ளி மாளிகைக்கு சென்ற மோடிக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முதல் பெண்மணி ஜில் பைடன் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு வழங்கியிருந்தனர் தொடர்ந்து வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற அரச விருந்தில் பிரதமர் மோடி பங்கேற்றிருந்தார் இதனிடையே இந்திய பிரதமர் மோடியின் அமெரிக்க வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன அந்த வகையில் மேன்ஹாட்டில் உள்ள வர்த்தக மைய கட்டிடம் நியூயோர்க்கில் உள்ள எம்பையர் ஸ்டேட் கட்டிடம் ஆகியவற்றின் மூவர்ண ஒளிபடரும் வகையில் மூவர்ண ஒளிபடரும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற நாயகார அருவியானது இந்திய தேசிய கொடியின் மூவர்ணத்தில் ஒளிர்ந்தது